ஸ்ரீ குருபியோ நமக. வணக்கம் மாணவர்களே, நாம் இன்று 7ஆம் வகுப்பிற்கான உரைநடை உலகத்தை பார்க்கவிருக்கின்றோம். நாம் பார்க்கவிருக்கின்றது 7ஆம் வகுப்பிற்கான உரைநடை பகுதி. பாடத்தின் தலைப்பு கண்ணியமிகு தலைவர். பாடத்தின் தலைப்பு என்னது? கண்ணியமிகு தலைவர். அதாவது நம்முடைய பள்ளியில் ஒவ்வொரு வருடமும் என்ன பண்ணுவாங்க, சுதந்திர தின விழா கொண்டாடுவாங்க இல்லையா. இந்த சுதந்திரத்திற்கு பின்னாடி என்னெல்லாம் இருந்தது அப்படின்றது உங்களுக்கு தெரியாது இல்லையா. பல பல வீரர்களுடைய சரித்திரமே அதில் அடங்கியிருக்கு இல்லையா. அதனால தான் சுதந்திர தினத்தை அன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப அந்த தியாகிகளை நினைவு கூறுகின்ற தினமாக நாம் கொண்டாடுகின்றோம். அந்த தினத்தில் வந்து நாம் அந்த தியாகிகளை நினைவு கொள்ள வேண்டும். இப்போ தமிழகத்தினுடைய சுதந்திர போராட்டத்துக்கு போராடிய வீரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களில் நமக்கு சில பேரை நான் சொல்கிறேன் பாருங்கள். சில பேர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, புலித்தேவன், மருதநாயகம், வீரபாண்டிய கட்டபொம்மன், நாகப்பன் படையாட்சி, ஆதிகேசவ நாயகர், ஒண்டி வீரன், வேலு நாச்சியார், மருது பாண்டியார், சுப்பிரமணிய சிவா, முத்துராமலிங்க தேவர், வாவு சிதம்பரம் பிள்ளை, விருப்பாச்சி கோபால நாயக்கர், செண்பகராமன் பிள்ளை. இவர்கள் மட்டும் கிடையாது, இன்னும் பாரதியார், காகிதமில்லத் முகமத் இஸ்மாயில், காகிதமில்லத் முகமத் இஸ்மாயில், சுந்தரலிங்கம், சுத்தானந்த பாரதி, தியாகி விஸ்வநாத தாஸ், ஆர் வி சுவாமிநாதன், நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை, பாரதி புதுச்சேரி, சுப்பையா, சுப்பிரமணிய ஐயர், சிவராமன், சிவஞானம், கல்யாண சுந்தரனார், கல்கி கிருஷ்ணமூர்த்தி, காமராசர், தந்தை பெரியார். இவர்கள் ஆண்கள் மட்டும் அல்லாமல் இந்திய விடுதலை போராட்டத்தில் பெண்களும் பெரும் திரளாக பங்கேற்றனர். அகிம்சை போராட்டம் மட்டும் அல்லாமல் ஆயுதம் ஏந்தியும் போராட்டங்களில் பெண்கள் பலர் பங்கேற்று உயிர் தியாகம் செய்துள்ளனர். கொடுமையான தண்டனைகளையும் பெண்கள் அனுபவித்து உள்ளனர். அப்படிப்பட்டவர்களில் முக்கியமானவர்கள் சில பேர் பற்றி சொல்கிறாங்க பாருங்க. உஷா மேத்தா, துர்காவதி தேவி, சுனிதா சௌத்ரி போன்ற இன்னும் பல பெண்கள் இருக்கின்றார்கள், நம் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்தவர்கள். காந்தியடிகள் அகிம்சை முறையில் சுதந்திரம் நமக்கு வாங்கி கொடுத்தார் இல்லையா. இந்த காந்தியடிகளுடைய கொள்கை, அதாவது எப்பவுமே வாரத்துக்கு ஒரு முறை என்னது, மௌன விரதம் இருப்பார், புலால் உண்ண மாட்டார், பொய் பேச மாட்டார், அகிம்சை முறையை கொண்டவராக நம்முடைய காந்தி திகழ்ந்தார். இவர் வந்து பாரதி வந்து தன்னுடைய பாடல்கள் மூலமாக மக்களுக்கு விடுதலை உணர்வை எழுப்பியவர். பாரதி மட்டும் அல்லாமல் வ.உ. சிதம்பரம், வ.உ.சியும் என்ன பண்ணார், மக்களுக்கு விடுதலை உணர்வை ஊட்ட வேண்டும் என்பதில் மக்களுடைய விடுதலை உணர்வுக்காகவும் ரொம்ப பாடுபட்டவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளையும். அதற்கடுத்தபடியாக புலிதேவன். புலிதேவன் வெள்ளையனே வெளியேறு என்ற இயக்கத்தை நமக்கு கொண்டு வந்தவர். இது மாதிரி பல்வேறு தலைவர்கள் உயிர் தியாகங்களை செய்து நமக்கு என்ன பண்ணாங்க, சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தார்கள். அகிம்சை முறையில் போராட்டம் நடைபெற்றது இல்லையா. இந்த அகிம்சை முறையில் போராட்டம் நடைபெற்றதை பற்றி உங்களுக்கு நீங்கள் 4ஆம் வகுப்பில் ஒரு கதை படிச்சிருப்பீங்க, அதாவது கொடிக்காத்த குமரன் பற்றி இல்லையா. இந்த கொடிக்காத்த குமரன் வந்து தன்னுடைய இளம் வயதிலேயே வந்து அவங்க அப்பா வந்து நெசவாளர் குடும்பத்தை சார்ந்தவர், நெசவு செய்கிறவர். அவங்க வறுமை காரணமாக அவரால் மேற்படிப்பு படிக்க முடியல, 5ஆம் வகுப்பு வரை படித்தார். காந்தியடிகளுடைய அகிம்சை முறையால் ஈர்க்கப்பட்டு அவர் என்ன பண்ணார், காந்தியடிகளுடைய இயக்கத்தில் சேர்ந்து இந்த தியாகி பி.எஸ். சுந்தரம் இவருடைய தலைமையில் என்ன பண்ணாங்க, காந்தியடிகளை வந்து அகிம்சை முறையிலேருந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாங்க, கைது செஞ்சிடுறாங்க. கைது செஞ்ச உடனே இவங்கெல்லாம் போராட்டம் நடத்துகிறாங்க. நடத்துறது எங்கே, இந்த சுந்தரலிங்கமோட இந்த யாரு நான் கொடிக்காத்த குமரன் சொன்னேன் இல்லையா, அந்த கொடிக்காத்த குமரனும் அவங்களும் 9 பேர் கொண்ட குழு வந்து பல வீரர்களை இது பண்ணி என்ன பண்ணுறாங்க, போராட்டம் செய்கின்றார்கள். அப்போது திடீர்னு வந்து போலீஸ் சொல்கிறோம் இல்லையா, காவல்துறையினர் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த போராட்டத்தினுடைய இடையில் நுழைந்து அவர்களை தடியடி மூலமாக அடிக்கின்றார்கள்.
அடித்த உடனே என்ன ஆகுது, இதில் குமாரசாமி சொல்கிறோம் இல்லையா, திருப்பூர் குமரன், அந்த திருப்பூர் குமரனுடைய தலையில் வந்து நல்லா அந்த கொம்பால் நல்லா அடிச்சிடுறாங்க. அடித்த உடனே அவருக்கு அடிபட்டு அவர் கீழே மண்ணில் விழுந்தும் கூட, கொடி என்ன பண்ணலை, அவர் தரையில் விடலை, மண்ணில் விடவில்லை, கொடியை அப்படியே அவருடைய கைகளால் இறுக பிணைந்து கொண்டார். அவருடைய தலையில் வந்து அடித்த அடியால் வந்து அவருக்கு என்ன ஆயிடுது, மரணம் உண்டாயிடுது. மரணம் உண்டாகி அவர் இறந்து விடுகின்றார் திருப்பூர் குமரன். இது மாதிரி திருப்பூர் குமரன் இறந்தும் கூட இந்த சுந்தரலிங்கம் இல்லையா அவருக்கும் அடிபட்டுட்டு கிட்டத்தட்ட வந்து கால் முறிவு கை முறிவுன்னு சொல்லிட்டு 18-19 இடங்களில் வந்து அவருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டுடுது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய வாழ்நாள் முழுவதுமே காது கேளாமை என்ற ஒன்று வந்துடுச்சு. காதே கேட்கல, அன்னிலிருந்தே அவருக்கு காது கேட்கல, நடக்கவும் முடியல. இது மாதிரி பல்வேறு வீரர்கள் நம்முடைய நாட்டிற்காக சுதந்திரத்தை பெற்று கொடுத்தனர் இல்லையா, நம்முடைய நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்திருக்கின்றனர். தன்னுடைய குடும்பம் அப்படின்றத பார்க்காம நம்ம நாடு நல்லா இருக்கணுன்றதுக்காக நம் நாட்டினுடைய விடுதலைக்காகவும் போராடிய வீரர்கள், அவர்களை நினைவு கூறுகின்ற நாளாக தான் நம்ம சுதந்திர தின விழாவை கொண்டாடுகின்றோம் இல்லையா. இது மாதிரி பல்வேறு வீரர்கள், இவர்கள் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய வீரர்கள் தங்களுடைய பாடல்களாலும் தங்களுடைய கருத்துக்களாலும் அது மட்டும் இல்லை போராட்டம் நடத்தியும் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி சுதந்திரத்தை பெற்று கொடுத்தவர்கள். இவர்களை நம்ம என்ன பண்ணணும், என்றைக்குமே மறக்கக்கூடாது. இவர்களை என்றுமே நாம் போற்ற வேண்டும். உங்களுக்கு இந்த விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எழுமீன் விழுமீன் குறிக்கோளை அடையும் வரை நில்லாது உழைமீன். எழுங்க விழுங்க அதெல்லாம் கவலை இல்லை, ஆனால் உன்னுடைய குறிக்கோள் என்ன, அந்த குறிக்கோளை நீ அடையும் வரை நீ என்ன பண்ணக்கூடாது, உனக்கு நீ அதாவது ஓய்வு என்பதே இருக்கக்கூடாது. நீ என்றைக்குமே நல்லபடியாக வாழணும் இருக்கணும் அப்படின்றத உங்களுக்கு இதில் சொல்கிறாங்க புரியுதா. அப்போது எப்படிலாம் வாழணும் எப்படிலாம் வாழக்கூடாது அப்படின்றது வாழ்க்கை கிடையாது, நம்முடைய நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக போராடிய வீரர்கள் பல வீரர்கள் இருந்தார்கள் சொன்னேன் இல்லையா. பாருங்கள் நம் நாட்டிற்காக போராடிய வீரர்கள் புலிதேவன் சொன்னேன், மருதநாயகம் சொன்னேன், வீரபாண்டிய கட்டபொம்மன் சொன்னேன் இல்லையா, நாகப்பன் படையாட்சி, ஆதிகேசவ நாயகர், ஒண்டி வீரன், வேலு நாச்சியார், மருது பாண்டியர், சுப்பிரமணிய சிவா, முத்துராமலிங்க தேவர், சிதம்பரம் பிள்ளை, விருப்பாட்சி கோபால நாயக்கர், செண்பகராமன் பிள்ளை, இவர்கள் மட்டும் அல்லாமல் பாரதியார், காகிதமில்லத் முகமது இஸ்மாயில், இவருடைய கதையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இவரும் வந்து சுதந்திர போராட்டத்தில் பங்கு கொண்டவராக இருந்தார். காகிதமில்லத் முகமது இஸ்மாயில், சுந்தரலிங்கம், சுத்தானந்த பாரதி, தியாகி விஸ்வநாத தாஸ், ஆர் வி சுவாமிநாதன், நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை, பாரதி புதுச்சேரி சுப்பையா, சுப்பிரமணிய ஐயர், சிவராமன், சிவஞானம், கல்யாண சுந்தரனார், கல்கி, கிருஷ்ணமூர்த்தி, காமராசர், தந்தை பெரியார், இவர்கள் ஆண்கள் மட்டும் கிடையாது, விடுதலை போராட்டத்தில் பெண்களும் பலர் போராடினார்கள். அதாவது அவர்கள் வந்து அகிம்சை முறையில் மட்டும் போராடல, தங்களுடைய கைகளில் ஆயுதம் ஏந்தியும் போராடினார்கள். அதனால் வந்து இவங்க வீரம் அதாவது வீரத்தழும்புகளும் ரத்தமும் பட்டால் கூட தன்னுடைய நாடு சுதந்திரம் அடைய வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளை நோக்கி அவர்கள் பயணித்தார்கள். இந்திய விடுதலை போராட்டத்தில் பெண்களும் பெருந்திரளாக இவர்களும் பங்கேற்றார்கள். அகிம்சை போரை மட்டும் அல்லாமல் அகிம்சை போராட்டம் மட்டும் அவங்க பண்ணலை, என்ன பண்ணாங்க, ஆயுதம் ஏந்தியும் போராட்டங்களில் ஈடுபட்டார்கள். அகிம்சை போராட்டம் மட்டும் பண்ணாமல் ஆயுதம் ஏந்தியும் போராட்டங்களில் இவர்கள் என்ன பண்ணாங்க, பெண்கள் பல பேர் பங்கேற்று உயிர் தியாகம் செய்திருக்கின்றனர். இவர்கள் கொடுமையான தண்டனைகளையும்
மிக கொடுமையான தண்டனைகளை கூட இவர்கள் அனுபவித்திருக்காங்க. சாதாரண விஷயத்தில் ஒரு ஏதாவது ஒரு போர் நடைபெறுகின்றது, அதாவது ஒரு நாடோடு ஒரு நாடு வந்து அகிம்சை முறையிலோ இல்லை ஆயுதம் ஏந்தியோ போர் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன வரும், அடி வந்து படும், இரத்த காயம் அடியும், இல்லையா அவங்களுடைய உயிர் கூட பிரிகின்ற வாழ்வும் வருமா, அதெல்லாம் வந்து அவங்க பொருட்படுத்தவே இல்லை பெண்களும். இதில் சில பேரை மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, யார், உஷா மேத்தா, துர்கா, துர்காவதி தேவி, சுனிதா சௌத்ரி, இந்த மாதிரியான பெண்களும் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காந்தியடிகள் என்ன பண்ணார், கத்தியின்றி ரத்தமின்றி அறவழியில் போராடியவர் நம்முடைய காந்தியடிகள். அறவழியில் தான் வந்து நம்ம எதையுமே சாதிக்க வேண்டும் என்று நினைத்தவர் இல்லையா. இவர் வந்து கதராடையை உடுத்தி கொண்டார், அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை மௌன விரதம் இருந்தார். மௌன விரதத்தின் மூலமாக எதையுமே வந்து நம்மளால் செய்ய முடியும் அப்படின்றத இவருடைய கொள்கையாக வைத்து வாழ்ந்தவர். இவர் வந்து மக்களுக்கு வந்து நிறைய வந்து அறக்கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அறவழியில் போராட வேண்டும், கத்தியும் ரத்தமும் சிந்தி தான் நம்ம சுதந்திரம் பெற வேண்டும் அப்படின்னு இல்லாமல் அகிம்சை முறையிலையும் நம்ம என்ன பண்ண முடியும், சுதந்திரத்தை பெற முடியும் என்று எண்ணியவர் நம்முடைய காந்தியடிகள். இவர் என்ன பண்ணார், தன்னுடைய பாடல்கள் மூலமாக ஒவ்வொரு பாடலிலுமே விடுதலை உணர்வு இருக்கும். இவர் பாடுகின்ற ஒவ்வொரு பாடலுமே என்னது, மக்களுக்கு அறியாமை இருளை நீக்கி அவர்கள் எப்படி வந்து அடிமைப்பட்டு இருக்கின்றார்கள், ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு எப்படி இருக்கின்றார்கள், எப்படி வந்து நம்ம சுதந்திரம் பெற வேண்டும் என்ற வீர உணர்வை மேம்படுத்தியதாக இவருடைய பாடல்கள் இருக்கும். வாவுசி வாவுசி என்ன பண்ணியிருக்காரு, நம்முடைய நாடு விடுதலை பெறுவதற்காக பல போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளார். வாவு சிதம்பரம் பிள்ளை மட்டும் இல்லாமல் புலிதேவன், வெள்ளையனே வெளியேறு என்ற இயக்கத்திற்கு முன்னோடியே யார், நம்முடைய புலிதேவன் தான். வெள்ளையன் வந்து நம்ம நாட்டை விட்டு என்ன பண்ணணும், விலகிவிட வேண்டும், ஓடிவிட வேண்டும் என்று எண்ணியவர் புலிதேவன். இது மாதிரி ஒவ்வொரு வீரர்களும் ஒவ்வொரு தியாகிகளும் நம் நாடு விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக மிகவும் போராடியவர்கள். இந்த இயக்கங்கள் வந்து நடைபெறுகின்றது, ஒத்துழையாமை இயக்கம். இந்த இயக்கத்தில் வந்து யார் வந்து தலைமை தாங்கியிருக்கிறது, தியாகி சுந்தரம். இந்த சுந்தரம் தான் வந்து இந்த இயக்கத்தினுடைய தலைமை தாங்குதல் பொறுப்பில் இருந்தார். இவருக்கு கீழே வந்து குமாரசுவாமி இவங்கள்லாம் இருந்தாங்க இல்லையா. அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் சொல்லியிருக்கேன் அந்த கொடிக்காத்த குமரன் கதை உங்களுக்கு தெரியும் இல்லையா. என்ன பண்ணுறாங்க, அந்த இயக்கத்தில் கலந்து கொள்கின்றார்கள். போலீஸ் வந்து அடிதடியிலோடு அவங்கள என்ன பண்ணுது, அந்த இடத்தை விட்டு அகற்றும்படி சொல்கின்றது, தேசிய கொடியை கீழே விடும்படி கூறுகின்றது. ஆனால் யாருமே என்ன பண்ணலை, தன்னுடைய உயிரே போனாலும் கொடி தேசிய கொடியை மண்டில் விழவிட மாட்டேன் என்று தன்னுடைய கையில் ஏந்தி அடிபட்டும் கூட, அடிபட்டு ரத்தம் சிந்தி கூட அந்த கொடியை மண்ணில் விழாமல் காத்தவர் கொடிக்காத்த குமரன். அதனால்தான் இவருக்கு பேர் என்னது, கொடிக்காத்த குமரன். அவர் இறந்தும் கூட அவர் கையிலிருந்து என்ன பண்ண முடியல, அந்த கொடியை எடுக்க முடியலையாம். அந்த அளவுக்கு அவர் தேசிய பற்று உடையவராக இருந்தார். நம்ம சாதாரணமாக நினைக்கிற கொடி அப்படின்னா, அப்போ கொடின்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வீரர்களுடைய ரத்தம் அதில் இருக்குது. நம்ம நாடு நாம் இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு சுதந்திரமாக இருக்கணும்னா அதுக்கு காரணம் எது, நம்ம பெற்ற சுதந்திரம்தான். அந்த சுதந்திரம் என்ற ஒன்று இல்லைன்னா நம்ம இந்த அளவுக்கு எந்த ஒரு செயலையும் தன்னிச்சையாக நாமளே வந்து ஒரு முடிவெடுத்து செய்ய முடியாது. அதற்கு காரணமானவர்களை நாம் இன்னுமே என்றுமே மறக்கக்கூடாது. அப்படிப்பட்டவர் குமாரசாமி இறந்து விடுகின்றார். அவரை அது மட்டுமின்றி சுந்தரம் இருக்காங்களே, அந்த சுந்தரத்துக்கும் அடிபட்டு தன்னுடைய கால் முழுவதும் என்ன ஆயிடுது, கட்டுகளால் நிரப்பப்பட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டு விடுகின்றது. அன்றிலிருந்து அவர் காது கேட்காமையே போயிடுறாரு இல்லையா. இதெல்லாம் வந்து திருப்பூர் குமரன் பங்கேற்ற அந்த போராட்டத்தில் சுந்தரலிங்கமும் இருந்தார். இவர்களை எல்லாம் நம்ம என்றைக்குமே என்ன பண்ணக்கூடாது, நம்முடைய நினைவிலிருந்து அகற்றக்கூடாது, மறக்கக்கூடாது. ஆகையால் தான் நாம் சுதந்திரத்தை எப்பவுமே பேணிக்க பாதுகாக்க வேண்டும். சுதந்திர தினம் என்பது ஒவ்வொருவருடைய நாட்டு பற்றுமை தான். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய நாடு நம் தாய் நாடு அப்படின்ற ஒரு எண்ணம் உடையவராக விளங்க வேண்டும் என்பதற்காக தான் இது கொடுக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு பாடமாக. எழுமீன் விழுமீன் குறிக்கோளை அடையும் வரை நீங்கள் என்ன பண்ணுங்க, நில்லாது உழைமீன் உழைத்து கொண்டே இருங்கள் என்று விவேகானந்தர் நமக்கு கூறியிருக்கின்றார். புரிகின்றதா மாணவர்களே, இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். எமது ஆன்லைன் பாடங்களை பெற
கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் செய்யவும். எங்களுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். நன்றி மாணவர்களே.